கருத்துக்களை திருப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த புத்தி என்ன சொல்லும்? மகிழ்ச்சி தான் உயர்ந்தது, அமைதி தான் சிறந்தது, டென்ஷன் வந்து வரவே கூடாது, கோபம் வரவே கூடாது, பயம் வரவே கூடாது. இப்போ புத்தி வந்து அங்கே நம்ம புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் நமக்கு நல்லது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேணும், இதெல்லாம் மோசமானதுன்னு சொல்லி இந்த புத்தியை வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நமக்கு எது நமக்கு மனசுக்குள்ளே எதெல்லாம் வேணும் வேண்டாம்னு சொல்லி புத்தியை வந்து நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி. அகத்தை பொறுத்தளவில் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற கிளாசிஃபிகேஷனே தப்பு. நீங்கள் அங்கே வந்து மனம்னா மனம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன தன்மையில் வந்தாலும் அது மனசு தான். அது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற பேரே கொடுக்கக்கூடாது, கொடுத்தானாலே குழம்பிடும். அகங்காரமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அகத்தை பொறுத்தளவில் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம நிழல் உழுது, நிழலில் வந்து கலர்ஃபுல்லான நிழல் நிழல்னுட்டு ஏதாவது இருக்கா? எல்லா நிழலுமே கருப்பாக தான் இருக்கும், கலர்ஃபுல்லான நிழலே கிடையாது. அதனால் அது வந்து நீங்கள் வெளியே தான் வந்து கலர்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே தான், நிழலை பொறுத்தளவு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அதனால் அங்கே வந்து ஒன்றுமே எல்லாமே ஒன்றாக்கிற வேண்டியது, அங்கே வந்து எதுவுமே நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. அதனால் நல்ல உணர்ச்சியும் மோசமான உணர்ச்சிங்கிறது எல்லாமே மகத்தை பொறுத்தளவு கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எதுவுமே பெர்மனண்ட்டே கிடையாது, எல்லாமே வந்து இருக்கிற அட்ரஸை காலி பண்ணிட்டு போயிடுது, அது வந்து மறையும் போது தான் வந்ததே நமக்கு தருது. அதனால் நமக்கு வந்து அதை சரி பண்ணுற வேலையே நமக்கு கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி பிரிக்கவே வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து நீங்கள் செயல்களுக்கு வச்சுக்கிடுங்க, இந்த புற வேலைகளுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் மனசை எப்படி பயன்படுத்தணும், புத்தி எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு மனசை நீங்கள் எடுத்துக்கிடலாம், எந்த அளவுக்கு புத்தி எடுத்துக்கிடலாம்ங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற செயல்களுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அகத்தை பொறுத்தளவில் டோட்டலாக அவ்வளோதான், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும், அங்கே வந்து நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. அதனால் என்ன சொல்லிச்சோம்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத செயல்படுத்துறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து, நம்ம இதுகளை கொஞ்சம் தெளிவானவர், அவர் நல்லா ஒரு மைண்டு ஒரு அமைதியாக இருக்குது. ஒரு நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இப்படி நான் வந்து ஒரு மீட்டிங், நான் ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே காணும், இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் அங்கே இருக்கணும், 30 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கணும், இந்த மீட்டிங் போக முடியுமோ போக முடியாதோ, பஸ்ஸை பிடிக்க முடியுமோ முடியாதோன்னு சொல்லி எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா? ஏன்னா நான் வந்து நல்லா உங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா ரிலாக்ஸேஷனாக இருந்தேன், இப்போ இன்றைக்கி எனக்கு டென்ஷன் வருது, இந்த டென்ஷன் எனக்கு வரலாமா, நான் வந்து அமைதியாக இருக்க வேண்டாமா நீ சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கே வந்து இவருடைய பிரச்சனை என்ன, இது அகப்பிரச்சனையா புறப்பிரச்சனையா? இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு வந்து போனாலும் சரி போகலனாலும் சரின்னு சொன்னால் நமக்கு டென்ஷனே வராது. கண்டிப்பாக போகணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன், நமக்கு வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படும், அந்த தூண்டுதலை தான் நமக்கு டென்ஷனாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ அந்த டென்ஷன் எதுக்கு வருதுன்னு சொன்னால் நம்ம உதவிக்கு தான் வருது. இப்போ அந்த டென்ஷன் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், சப்போஸ் பஸ் கிடைக்கல, ஒரு வெஹிக்கிளை கூட எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இப்போ டென்ஷனே வரலன்னு வச்சுடுங்க, எக்கேடும் கெட்டு போட்டு போட்டு நீங்கள் ஓட்டுவீங்க. அப்போ டென்ஷனே உதவிக்கு தான் வருது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டென்ஷன் வர்றது சரியில்லையே, நான் வந்து ரிலாக்ஸேஷனோடலாம் இருக்கணும், இப்போ உங்கள் ஒரு கருத்துக்களெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோட இருந்தேனே, இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் போயிட்டுது, அப்படி போகலாமா நீட்டு சொல்லி கேட்கும் பொழுது, இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இந்த டென்ஷன் எனக்கு எனக்கு சரியில்லையேங்கிற மாதிரி, அந்த டென்ஷன் சரியில்லைங்கிற மாதிரி டென்ஷனை குற்றம் சாட்டுறேன். அப்போ அதனால சொன்னால், நீங்கள் வந்து பஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிறதுல பிரச்சனையே கிடையாது, நீங்கள் டென்ஷன் வருதுன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் பஸ்ஸு கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகுங்க, தப்பு கிடையாது, டென்ஷன் வருதான்னு டென்ஷன் ஆகாதுங்க. அது டென்ஷன் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியே வந்தாலும் சரி, என்ன ஒன்றாலும் வந்துட்டு போட்டோம்.
நீங்கள் வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து எதுக்குன்னு சொன்னால் செயல்களை நிர்வாகம் பண்ணுறது தான் வரும். இப்போ நம்ம வந்து உணர்ச்சிகளை மட்டுமே, நம்ம உணர்ச்சிகள்ங்கிறது நிழல் தான், அதை நீங்கள் நிழலை நிர்வாகம் பண்ணவே பண்ணாதுங்க. நம்மளை அறியாமலேயே ஒரு எப்படி ஒரு பழக்கத்தில் நம்ம நிழலை நிர்வாகம் பண்ணுறதுக்கே பழகிட்டே வரும். நிழல் இப்படி சரியில்லையே, நிழல் வந்து சாக்கடையிலாம் உள்ளது, இது வந்து ஒரு புல்லாந்தரிசனம் விழுந்தால் நல்லாயிருக்குமேங்கிற மாதிரி அப்படி நம்ம நிழலை நிர்வாகம் பண்ணுற மாதிரி பழகிடும். அதனால் அந்த ஒரு பழக்கம் நம்ம விட்டுறணும். அது எப்படி வேணாலும் விழுந்துட்டு போட்டோம், அது சாக்கடையில் விழுந்தாலும் சரி புல்லாந்தரிசனம் விழுந்தாலும் சரி எப்படினாலும் விழட்டும் ங்கிற மாதிரி நம்ம வந்து என்னென்னா அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு தனியாக இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிடறோம், பார்த்தா அவனை பார்த்தா ஒரு விகாரமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு கோபம் வருது, கோபம் வந்துன்னு சொன்னால் நாம் அவனை பிடிச்சி சத்தம் போட்டு போன்னு வெளியே அனுப்பிவிட்டோம். சப்போஸ் அவனை பார்த்த உடனே நமக்கு கோபம் வரல, பயம் வருது, ஏன்னா ஒரு விகாரமாக இருக்க, நம்ம கோபப்பட்டால் நம்ம பழையபடி நம்ம மேலே ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு ஏற்படுது. இப்போ பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பயந்துகிட்டே உட்காந்துட்ருப்போமா? நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சோன்னா கோபம்னா நாமளே டீல் பண்ணிடுறோம், பயம் வந்தால் என்ன பண்ணிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்க உதவியை கேட்குறோம், ஐயா அப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் வாங்க ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் கூடுறோம். இப்போ என்ன இருந்துச்சுன்னா கோபமும் உதவிக்கு தான் வருது, பயமும் உதவிக்கு தான் வருது. நீங்கள் பயம் வந்ததுனால தான் நீங்கள் அடுத்தவங்கள உதவிக்கு கூப்பிட்றீங்க, கோபம் தான் நீங்களே டீல் பண்ணிடுறீங்க. இப்போ பயமும் வரல கோபமும் வரல, அந்த பைத்தியக்காரனை எப்படி டீல் பண்ணுறது? அவன் என்ன பண்ணானா பேசாமல் போய் கட்டில் போய் படுத்துக்கிடுவான், நம்மளை வெளியே அனுப்பிவிட்ருவான். அப்போ நம்முடைய உணர்ச்சிகள் வந்து ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எல்லா உணர்ச்சியுமே நமக்கு தேவை தான், ஏதோ ஒரு வகையில் அது தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து இந்த சூழ்நிலையை இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பழக்க வளங்களில் வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறனால அதை டீல் பண்ணுறதுக்கு சில உணர்ச்சிகள் நமக்கு வருது. அது நமக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா நம்ம எடுக்காமல் விட்டுறலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த உணர்ச்சியை நான் சரி பண்ணுவேன்னு சொல்கிறதுங்கிறது அது நிழலை சரி பண்ணுறது வேலையில் இறங்குற மாதிரி, அந்த நிழலை சரி பண்ணுற வேலையை விட்டுருங்க அவ்வளோதான். நீங்கள் அந்த செயலில் சரி பண்ணணுன்னா சரி பண்ணிவிடுங்க. இப்போ இதனால தான் நான் சொல்லி சொன்னால் நம்ம அந்த அகம் புறம்னா என்னன்னு நம்ம புரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கே செயல்படணும் எங்கே செயல்படக்கூடாது, நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது அறிவுக்கு எங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். அப்போ அறிவுக்கு வந்து நம்ம வந்து அறிவு கீழப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அறிவை நீங்கள் கையில் வச்சுக்கிடலாம், எல்லா வேலைகளையும் நம்ம செயல்படலாம், எல்லா வேலைகளையும் நம்ம எடுத்து செய்யலாம். இந்த உணர்ச்சிகளை நம்ம உதவிக்கு கூட கூப்பிட்டுக்கிடலாம். நம்ம ஏன்னா இப்போ நம்ம பைத்தியக்காரன் அனுப்புறதுக்கு பயமும் உதவிக்கு வருது வருது, நம்ம கோபமும் உதவிக்கு வருது, அதே மாதிரி உணர்ச்சிகள் கூட செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சரி இந்த உணர்ச்சிகள்லாம் நம்ம வந்து இங்கே போய் நமக்கு இங்கெல்லாம் உதவி வெளியே உள்ள வேலைகளுக்கு உதவிக்கு வருது, அதே மாதிரி நம்ம அறிவு வந்து இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு இங்கேயும் ஏதாவது வேலை பண்ணுவோமான்னு சொன்னால் அங்கே வந்து வேலையே கிடையாது அவ்வளோ. அங்கே வந்து ஒரே ஒரு ரூல், சும்மா இருங்கிறது தான், சும்மா இருங்கிற வேலை தான் அங்கே, ஒரு வேலையுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டக்கூடாது, அப்புறம் அதுவும் வேலையாக மாறிடும். அதனால் அங்கே நமக்கு எதையாவது ஒன்று வேணும்னு சும்மா இருக்கிறதுன்னு சொன்னாலே நமக்கு எதையும் அங்கே எந்த தேவையுமே இல்லைன்னு சொன்னால் சும்மா இருப்போம், அங்கே எதையோ நமக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு வேலையை ஆரம்பிப்போம். உண்மையில் அங்கே அகத்தை பொறுத்தில் நமக்கு எதுவுமே தேவையில்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி அதை நம்ம அதுபோக்கில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம சும்மா தான் இருப்போம். அப்போ சும்மா இருக்கிற பகுதிங்கிறது அகங்கிறது பொறுத்தளவில் சும்மா இருக்கிறது, புறங்கிற பொறுத்தளவில் தான் நம்ம செயலோடு இருக்கிறது. அப்போ அந்த அகம் புறங்கிறத நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கே செயல்படணும் எங்கே செயல்படக்கூடாது. அப்போ நம்ம வந்து செயல்படணும்னு சொல்லி நம்ம எதில் நினைக்கிறது எல்லாமே வந்து செயல்களோடு உள்ள சம்மந்தப்பட்ட கட்டத்தில் தான் செயல்களே இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நமக்கு செயலுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் நிறைய பயிற்சிகள் பண்ணாமல் முயற்சிகள் பண்ணாமேன்னு சொல்லி சொல்லி அதே பயிற்சிகளை நம்ம பண்ண வேண்டாமா போண்டாமான்னு சொல்லி சொன்னால் இப்போ அது எல்லாமே என்ன நோக்கத்தில் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளை சீரமைக்கிற வேலையை தான் அது கொடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்தில் பண்ணினதோட விட்டுறலாம், அதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும்னுலாம் ஒன்று கட்டாயமே கிடையாது. அதனால் என்னென்னு சொன்னால் நம்ம ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு ஸ்கோப்பு கொடுக்கறது அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணி அதை கடந்து வந்ததுனால தான் நம்ம அந்த அகத்தை புறக்கணிக்கிறதுக்கும் நம்மளால் தெரிய முடியும். அதனால் அந்த அளவுக்கு அது உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட வேண்டியது அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த பயிற்சிகள்லேயே இருக்கணும்னு எல்லாம் கட்டாயம் கிடையாது. அதனால் இதோட நம்ம வந்து இந்த அகம் புறம்னா என்ன, நம்ம எதை புரிஞ்சுக்கிடணும், நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது அந்த அறிவு புரிஞ்சுக்கிடணும், அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
நம்ம செய்கிற செயல்களில் மட்டும்தான் நம்ம அறிவுக்கு வேலை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ட்டுன்னா, அகம்புறம்ங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது நமக்கு ரொம்ப சுலபமாயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறான்னு சொல்லி சொன்னால், எதை நோக்கி அவர் கேட்குறாரு? செயலை சரி பண்ணுறதுக்கு கேட்குறாரா, மனசை சரி பண்ணுறதுக்கு, நிழலை சரி பண்ணுறதுக்கு கேட்குறாராங்கிற ஒரு கேள்வி கேட்டாலே போதும். அந்த கேள்வியிலையும் வந்து அது அவரே கேட்டுட்டாலும் சரி, இல்லை நாமளே அவரை கேட்டாலும் சரி, அவர் எதை எதிர்பார்க்குறாரு? இந்த நிழலை சரி பண்ணணுங்கிற கேள்வியை கேட்குறாரா, மனசு சரியில்லைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் நிழலை சரி பண்ணுறது தான் கேட்குறாரு. மனசு எப்படி நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சொல்லி சொன்னால், நம்ம என்ன பதில் சொல்கிறது? அதில் ஒன்றுமே பண்ண வேண்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒருத்தராக்கா நம்ம புதுசாக முதல் முதலாக வர்றாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ அதனால் என்ன சொன்னால், கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் நான் அவருக்கு விஷயமாக சொல்லி அதுக்கப்புறம் சொன்னால் தான் அவர் அதை ஏற்றுக்கிடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா உண்மையிலே வந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறோம், சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிடுற மாதிரி சொன்னால் தான் அவருக்கு அது வேலை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நல்லா புரிஞ்ச பிறக்கும் பழையபடியும் அதே கேள்வியை நம்ம கேட்டுட்ருக்கூடாது. எனக்கு மனசு கவலையாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. இங்கே ஒரு செயல் சரியில்லையே, அந்த செயலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை கேட்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு சொல்லி நான் சொல்லி சொன்னால், நம்ம டாக்டராக இருந்தான்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அதுக்கு அவருக்கு உடம்பு சரி பண்ணுறக்கா நம்ம டாக்டருக்கு எல்லாமே படிக்க முடியாது. அதுனால இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த அகத்தை பொறுத்தளவில் மட்டும் எந்த சப்ஸ்டியூட்டுமே தேவையில்லை. அங்கே வந்து நமக்கு வேலை இல்லை, எந்த யாருக்குமே வேலை கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் எனக்கு பதிலாக இவர் சரி பண்ணிடுவார்னு சொல்கிற மாதிரியோ, இதை செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி எந்த விதமான உபாயமும் அங்கே கிடையாது. அதனால் அகங்கிற இது அகத்தில் வருதா புறத்தில் வருதாங்கிறத ஒன்று கிளாஸிஃபை பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது அகப்பிரச்சனையாக புறப்பிரச்சனையான்னு சொல்லி நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணிட்டாலே போதும். அது அகப்பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நீங்கள் எந்த செய்ய வேண்டியது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும். புறப்பிரச்சனையாக இருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது வழியில் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே டாக்டர், நீங்கள் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு டாக்டர் கூப்பிட்டு வந்து சரி பண்ணிடலாம். ஒரு வீடு கட்டணும், நீங்கள் அதுக்கு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து வீடு கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு நீங்கள் வீடை கட்டிடலாம். இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் மட்டும் உங்களுக்கும் வேலை இல்லை, எந்த எக்ஸ்பர்ட்டுக்குமே அங்கே வேலை கிடையாது. அங்கே வந்து டோட்டலாக அது போக்கில் விட்டுற வேண்டியதான், சும்மா விட்டுற அது போக்கில் செய்கிற அது அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியது அவ்வளோதான். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, அகப்பிரச்சனையாக புறப்பிரச்சனையாங்கிற ஒரு இதை அந்த ஒரு தெளிவெடுத்தால் மட்டுமே போதும். அதனால் நம்ம பிரச்சனை வந்து நமக்கு நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். இது அகத்தில் வருது, ரைட்டுங்க, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்ல, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். புறத்துலையா சரி, இந்த புறத்தில் உள்ள நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுல சரி பண்ணுவோம்ங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாம் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய லைஃப் எக்ஸாம்பிளில் உங்களுடைய என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும், எதை புரிஞ்சுக்கிடணுங்கிறத நாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு நம்ம ஒரு ஃபர்தராக நம்ம அதை கிளாரிஃபை பண்ணால் இது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கும் பயன்படுதாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவும் தெரியாத கேட்கணும்னு சொல்லி சொன்னலனாலும் கூட மற்றவங்களுக்காக கூட நீங்கள் அது சில கேள்விகளை நீங்கள் கேட்டு ஒரு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணலாம். இது அந்த ரெக்கார்டிங் கரெக்டாக ஆயிருக்கு. அகப்புறத்தில் அல்ல புறப்பிரச்சனை என்று கூறிவிட்டார். அந்த புறப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத அவங்களுக்கு போக மாட்டேன், எனக்கு ஒரு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியிருக்கு, என்னால் முடியலன்னு கேட்டாங்க. அது ஐயா வந்து அது ஒரு அகப்பிரச்சனை இல்லை, அது புறப்பிரச்சனை என்று கூறியிருக்காங்க. இந்த புறப்பிரச்சனை இருப்பதற்கு என்ன வழி என்றதை அலசி ஆராயலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ அவர் வந்து இப்போ அந்த ஒரு மீட்டிங்க்கு போகணும், அந்த மீட்டிங்க்கு போகணுங்கிறது புறப்பிரச்சனை. டென்ஷன் வருதுன்னு சொன்னான்னா அது அகப்பிரச்சனை.
இப்போ உண்மையிலே வந்து புறப்பிரச்சனையை அகப்பிரச்சனையாக மாற்றிக்கிட்டார். இப்போ அவர் கேட்குறதுமே வந்து நான் கூட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவர் கேட்கல. இந்த டென்ஷன் வருது, இந்த டென்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்குறது வந்து ஒரு அகப்பிரச்சனைக்கு தான் தீர்வு கேட்குறாரு, புறப்பிரச்சனைக்கு தீர்வு கேட்கல. மீட்டிங் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கார் எடுத்து போங்கன்னு சொல்லிடுவோம், அல்லது உங்களுக்கு அந்த ரொம்ப முக்கியமான மீட்டிங் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவோம். அதனால் அது வந்து புறப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கல. புறப்பிரச்சனைக்கே தீர்வு கேட்டான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு யார்கிட்ட கேட்குறா, நம்மகிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் அந்த ஊருக்கு போகிறக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆள் பஸ்ஸுக்கு நிற்கிறவர்கிட்ட கேட்டாலே அவரே ஒரு வழி சொல்லிடுவார். இதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாருனாலே டென்ஷன் வருதா, ஏன் எப்படி டென்ஷன் வருது, டென்ஷன் வரலாமா நீட்டு சொல்லி அந்த டென்ஷன் வராமல் அவருடைய நோக்கம் என்னஞ்சோன்னா டென்ஷன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தது, அமைதியாக இருந்தது, ரிலாக்ஸேஷனாக இருந்தது, டென்ஷன் வந்துட்டுது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குமோ, இது இதுன்னு கொஞ்சம் வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது டெக்னிக் சொல்கிறீங்களா நீட்டு சொல்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உண்மையிலே என்னஞ்சோன்னா அங்கே எந்த டெக்னிக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சரணாகதி தான். அந்த அகத்தை பொறுத்தளவில் நம்ம தோல்வியை ஒத்துக்கிடணும். நான் வெற்றி பெறுவேன், வெற்றி வீரனாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவேன்னு சொல்லி வெற்றி வீரனாக இருக்கணுங்கிற முயற்சியே கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தோல்வியை ஒத்துக்கிடுறோமோ அந்த அளவுக்கு அதான் வெற்றி. ஆனால் அகத்தை பொறுத்தலாம் தோல்வி தான் வெற்றி, புறத்தை பொறுத்தலாம் தோல்வி தான் வெற்றின்னு சொல்லலாம். புறத்தை பொறுத்தலாம் நம்ம செய்ய வேண்டியதை நீங்கள் சாதிக்கிறது தான் வெற்றி. இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு வந்து ரொம்ப சிரமமான அளவில் இருந்தாலும் கூட ஒரு வெஹிக்கிளை கூட எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக போய் டைமுக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா அதுதான் வெற்றி. அது அப்போ அங்கே வந்து புறத்தை பொறுத்தலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அகத்தை பொறுத்தலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறேன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. அதை எப்படி போனாலும் போட்டேன்னு சொல்லி தலை முழிகிற வேண்டியதான். அங்கே வந்து நமக்கு வேலையே கிடையாது, எப்படி வேணாலும் இருந்துட்டு பண்ணி விட்றேன். அதாவது இங்க வந்து அகத்துல வந்து அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோங்கிற முடிவுக்கு வந்துடும். பிரச்சனையே வராமல் நான் வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனையே இல்லாமல் இருப்பேன், மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கும், ஆனந்தம் ஆனந்தமாக இருப்பேன்னுட்டெல்லாம் ஒரு கற்பனையே வச்சுக்கக்கூடாது. அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்ல இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக அங்கே வந்து எப்போவுமே நீங்கள் டென்ஷனில் இருப்பீங்கிற அர்த்தம் இல்லை. அது நான் இருந்தாலும் என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு ஆசையை காட்டி நீங்கள் இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறது தான் ஏமாத்துற வேலை. அதனால் வந்து நீங்கள் எப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது எதையுமே கண்டுக்கிடாமன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும், அது எதுவுமே அங்கே தங்கி இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு இப்போ ஒரு குளம் வேணால் அப்படியே தங்கி நின்றுட்டு இருக்கோம், ஆறு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசுங்கிறது உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு ஆறுமாக தான் இருக்குது. அதில் வந்து நாம் வந்து எதையாவது நீங்கள் நெல்லுன்னு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, ஓடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதுவே அது தனித்தானே சரி பண்ணிவிடும். ஒரு லிவிங் ரிவராக மாறிடணும் நம்மளுடைய மனசே வந்து மன உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு உயிருள்ள ஆறாக மாறிடும். அது பாட்டுக்கு வரணும், அது பாட்டுக்கு போயிடும். அதில் வந்து எந்த விதமான இதுவுமே தங்காது, ஆற்றில் வந்து அழுக்கே தங்காது, அது பாட்டு அடிச்சுட்டு போயிடும். அதனால் இங்கே தான் அங்கே வந்து ஒரு எதையாவது புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு முகாமில் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த முகாமில் என்னமே நல்லா புரிஞ்சுக்கிடுவேன், அடுத்த முகாமில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பற்றி பண்ணணும் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் அதனால் ஒரு விளைவு ஏற்படணும்னு சொல்லி மனசில் ஏதோ ஒரு விளைவு ஏற்படணும்னுட்டு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அது என்ன விளைவுனாலும் இருக்கட்டும்ங்கிறத அது எல்லா விளைவையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டதே அதுதான். மனசு இது எப்படி வந்தாலும் வரட்டும், அது என்ன முகத்தை வேணாலும் காட்டணும்னு ஏற்றுக்கிடுறேங்கிற மாதிரி வந்துட வேண்டியது அந்த மாதிரி. இப்போ நீங்கள் மனசில் நிறைய எண்ணங்கள் வந்ததுன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் எதுக்காக வருதுன்னு சொன்னால், ஒரு வேலை இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் லீவ் விட்டுருக்கீங்க, ஒரு நாலஞ்சு எண்ணம் வருது. ஒரு எண்ணம் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு டூர் போகலான்னு ஒரு எண்ணம் வருது. இன்னொரு எண்ணம் சொன்னால் நம்ம வேலைகளெல்லாம் நம்ம முடிக்கலான்னு சொல்லி எண்ணம் வருது. இன்னொரு எண்ணம் வந்துன்னு சொல்லி சொன்னால் இதில் புதுசாக ஒரு வேலையை கிரியேட் பண்ணணும்னு வரும். இப்படி ஒரு மூணு எண்ணம் வருது. இதில் நீங்கள் வந்து இதெல்லாம் செயலோட சம்மந்தப்பட்டது. இப்போ அதே நேரத்தில் எண்ணமே வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணமும் வராதபடி அமைதியாக இருக்கணும் இட்டு ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து உங்களுக்கு எதிரானது.
இப்போ மன உணர்ச்சிகளுக்கு எதிரான முறையில் நீங்கள் எண்ணங்களை எண்ணக்கூடாது. இந்த எண்ணங்கள் வந்து செயலுக்கு நீங்கள் பயன்படுத்திடுங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு யோக பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன சொல்லிவிடுச்சுன்னா, மனசில் தாட்டே இருக்கக்கூடாது, மனசு வந்து எப்போவுமே ஸ்டில்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடணுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ அவரும் அதே மாதிரி அந்த ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொல்லி பயிற்சி பண்ணி ஒரு நிலையில் என்னென்னா தாட் அப்படியே நின்று போச்சு, தாட்டே வேலை செய்யலை. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ அது வரைக்கும் என்னென்னா அவரோட ரொம்ப சந்தோஷம், அடையப்பா தாட்டெல்லாம் நின்று போச்சு, தாட்டெல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். பிறகு அவர் பிஸ்னஸில் ஈடுபடும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் அவர் பிரச்சனை வருது. ஏன்னா பிரச்சனை அங்கே பிஸ்னஸில் ஈடுபட முடியும்னா அதுக்கு முன்னாலன்னு சொன்னால் புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும். இப்போ ஒரு ஐடியாவும் வர மாட்டாங்க, ஏன்னா தாட்டு ஸ்டில் ஆகிப்போச்சு. அப்போ தான் எப்படின்னா தாட்டு வந்து வேலை செய்கிறது தான் நல்லதுங்கிறதே அவருக்கு தெரியுது. அதனால் மனசில் வந்து என்ன எண்ணங்கள் வேணாலும் வரட்டும், அதை வந்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம செயலுக்கு தேவையானதாக நம்ம எடுத்துக்கிடணும். அது வந்து செயலோடு சம்மந்தப்பட்ட அளவில் தான் நம்முடைய சாய்ஸ், நம்ம தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் செயலோடு சம்மந்தப்பட்ட அளவில். இந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்களே வந்து இப்போ உதாரணமாக நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், துக்கமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுடுங்க, இது நீங்கள் செயல்படுத்துறதுங்கிறதே தப்பானது. அது என்ன எண்ணம் வேணாலும் வந்துட்டு போட்டோம், அது எதை வேணாலும் காட்டிட்டு போட்டோம், அது என்ன காட்டினாலும் அது தப்பாக தான் காட்டுது. இப்போ உதாரணமாக நம்ம மனசு வந்து டென்ஷனே இல்லாமல் இருக்கணும், இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இன்னிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா நான் பார்த்தா என்னென்னு சொன்னால் டென்ஷனுமே இல்லாமல் இருக்கணும்னு ஒரு நினைக்கிறது வந்து நல்ல எண்ணம் தானே தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் அதான் மோசமான எண்ணம் அது. அதனால் மகத்தை பொறுத்தளவில் நம்மளை ஏமாத்திடுது. நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை கீழக்குள்ளேயே தோண்டி உள்ளே புதைச்சி வச்சுருது. அதனால் என்னன்னா அகத்தை பொறுத்தளவில் அது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆசை காட்டுறதுங்கிறது அகத்தில் ஒரு நல்ல நிலை கிடைக்கும்னு சொல்லி நம்மளை ஆசை காட்டுறது தான் தப்பானது. நீங்கள் புறத்தில் நீங்கள் வச்சுடுங்க, புறத்தில் நீங்கள் வந்து நிறைய தொழில் பண்ணுங்க, ஒரு கோடீஸ்வரன் ஆகுங்க, நீங்கள் என்னென்ன பணிகளில் இருக்கிறீங்களோ அத்தனை வேணாலும் எவ்வளோ வேணாலும் டெவலப் ஆகுங்க. அதில் வந்து அதில் கொஞ்சம் தர்ம நியாயங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் நிறையவர் கூட பயனுடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பெரிய தொழில் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் நிறையவருக்கு பலன் கிடைக்கும், நிறையவர் உங்கள்கிட்ட வேலை பார்ப்பாங்க, நிறையவருடைய உங்களுடைய உழைப்பு வந்து நிறையவருக்கு பயன்படும். அதனால் அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதே நேரம் நீங்கள் அகத்தை பொறுத்தலாம் டெவலப். நான் வந்து முன்னால் வந்து எனக்கு வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும் பார்த்துருங்க, இப்போ எனக்கு டென்ஷனே கிடையாதுங்கிறதெல்லாம் முன்னேற்றமே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தலாம் அது என்ன வேணாலும் வரட்டும், உண்மையில் வரக்கூடிய உணர்ச்சிகள் சில உணர்ச்சிகள்லாம் தேவை. நம்ம வந்து டென்ஷன் நினைக்கிறோம், கோபம்னு நினைக்கிறோம், பயம்னு நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. சில காரியங்கள் பண்ணணும்னு சொன்னால் பயம் கூட உதவி பண்ணும், டென்ஷன் உதவி பண்ணும், வருத்தம் உதவி பண்ணும். இப்போ ஒரு பிஸ்னஸில் நமக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது, ஒரு வருத்தம் டென்ஷன்லாம் வருது, வந்ததுன்னா தான் பிஸ்னஸே அட்டன் பண்ணுவோம். பிஸ்னஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகிட்டுங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், அப்படியே போயின்னு அதெல்லாம் பட்டு போயிடும். அப்போ அதனால சொன்னால் எல்லாமே நமக்கு ஹெல்ப்புக்கு தான் வருது, அதை வந்து நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கணும், ஒரு எடுத்து பாசிட்டிவாக நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கணும். அகத்தை பொறுத்த அளவில் அது எந்த எண்ணமே நம்மளை ஆசை காட்டுச்சுன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறத நோக்கி நமக்கு ஆசை காட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளை மோசம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிடணும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு எந்த இடத்த கிரியேட் பண்ணாலுமே தப்பு. ஒரு நல்ல இடம் பார்த்தா நல்ல இடமாக தான் இருக்கும், அமைதியாக இருக்கிற இடம், ஒரு ஆனந்தமாக இருக்கிற நிலை, நல்ல நிலை இப்படி சொல்லி நினச்சா பார்த்தா கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுதான் உங்க நம்மளை வந்து ஏமாத்திடுது. இப்போ இது வந்து ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சி அப்படி கற்பனை பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத மட்டும் எடுத்துக்கிடுங்க. இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் சில நேரங்களில் எப்படி இல்லாமல் சொல்லியிருப்பார். இப்போ தாட்டே வராமல் இருக்கிறதுங்கிறதுலாம் கரெக்டானது இல்லை, தாட்டு வரத்தான் செய்யணும், வந்தால் தான் செயலே பட முடியும். தாட்டே வரலன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது, தாட்டு வரலன்னா எப்படி செயல்படுவீங்க. நான் அறிவுங்கிறதே தாட்டு ரூபத்தில் தான் வருது, தாட்டு வரலன்னு சொன்னால் எந்த செயலுமே செய்ய முடியாது. அதனால் தாட்டே இல்லைன்னா நம்ம செயல்படவே முடியாது. அதனால் அதெல்லாம் சிலவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இல்லாமல் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத குழப்பம் தான் நமக்கு ஏற்படும். அதனால் இப்போ நம்மளை பொறுத்தலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை, தாட்லெஸ் ஸ்டேட்டே வேண்டாம், அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், அதை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திடுவோம். செயலுக்கு தான் நமக்கு என்ன எங்கே நம்முடைய எல்லை என்னன்னு சொன்னால் செயல் மட்டும்தான் நம்முடைய எல்லை, நிழல் வந்து நம்ம எல்லையே இல்லை.
அது வந்து அதெல்லாம் நிழல், நம்ம மன சம்மந்தப்பட்டது எல்லாமே நிழல். அது ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஒரு நான் எப்போயுமே வந்து 24 மணி நேரம் பரவச நிலையிலே இருப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, நீ அவரை பார்த்து பரிதாபப்பட்டு போகிறது தான் நல்லது. அதனால் அதுக்காக வந்து நீங்கள் ஆசைப்பட்டு பரவப்பட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் அதுவும் நல்ல எந்த அந்த நிலையும் மனோரீதியான நிலைகளில் உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது, எல்லாமே நிழல்களாக எடுத்துக்கிறாங்க. பயம் கோபம் வராம அடுத்த சூழ்நிலை உருவாக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த ஒரு முடிவு இருக்கிறாங்க, பயமும் கோபமும் வராமலே ஒரு முடிவு இருக்கிறாங்க. அதில் 50% வந்து அந்த ஒரு பேலன்ஸ் இல்லை அவங்களுக்கு, நீங்கள் சொல்ல மாதிரி பயம் கோபம் வெறுப்பு எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு போடுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் வந்து மகாத்மா காந்தி வந்து கோல்ஸ் வந்து சூட் பண்ணார். ஸோ அவருக்கு அந்த இடத்துல அது இல்லைங்க, அவருடைய பயிற்சியின் தீவிரமோ அவர் வாழ்ந்த விதத்தில் தான் அவர் ஒரு சமநிலையில் இருந்தார். இல்லை அதாவது அதாவது நம்ம மனநிலையை வந்து ஏதோ ஒரு பயிற்சி முயற்சிகளை நம்ம கட்டி போட்டு நம்ம ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அங்கே வந்து நம்மளுடைய எண்ணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை சுதந்திரமாக விட்டுற வேண்டியதுதான். அதில் எதையாவது நீங்கள் வந்து வேணும்னு சொன்னால் வந்தது நீங்கள் உதவிக்கு எடுத்துக்கிடலாம். நீங்கள் எதையுமே வந்து இப்படி எதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிலையுமே கிடையாது. மனசை பொறுத்தளவில் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒரு நிலை எந்த நிலையிலையுமே சமநிலையில் இருப்பான். இப்போ நம்ம இதில் நம்ம இப்போ ராமாயணத்தில் படித்தோம்னு சொன்னால் ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகன்னு சொன்னாலும் மனசு அப்படியே தான் அமைதியாக இருந்தான். நீ வனவாசம் போகணும்னு சொன்னாலும் அவன் வந்து தாமரை இலையில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்கிற மாதிரி, வாடாத தாமரை எப்படி இருக்குமோ, ஒரு சித்திரம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தாங்கிறது வந்து நமக்கு அப்படி சொல்லப்படுது. இப்போ இது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ணணும்னாலும் கூட பண்ணலாம், ஆனால் அது தேவையில்லாத வேலை. அந்த வேலையிலேயே நம்ம இறங்க வேண்டாம், அதான் நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மளை கொண்டு வந்துடும், அப்படி தான் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரி வேலைகள்லேயும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. நல்ல மனசை பொறுத்தளவில் அதை சுதந்திரமாக விட்டுருங்க, அது சுதந்திரமாக இருக்கிறது தான் அது லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் வந்துன்னா மனோலயம், மனோலயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட்டு. மெயின்டைன் ஸ்டேட்டே வேண்டாம், அது வந்து மனசு வந்து லிபரேட்டடாகவே இருக்கணும், சுதந்திரமாகவே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் லிவிங் ரிவராகவும் இருக்கிற மாதிரி ஒரு உயிருள்ள ஆறாகவும் ஒரு இயக்கம் உள்ள ஒரு மனசாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து என்னங்கன்னா எந்த அனுபவமாக இருந்தாலும் அது ஒரு தேக்க நிலை தான், அந்த தேக்க நிலையே தவறான நிலை. மனசை பொறுத்த அளவில் அது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்ம ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு. ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து இதை பற்றியே புரியாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் தான் அவங்களுக்கு அதில் ஈடுபாடுவோம். அதனால் அந்த நிலையில் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் சொன்னால் இப்போ சிலவங்களுடைய அனுபவத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இப்போ மகாத்மா காந்தியை பொறுத்தவரை எடுத்துட்டான்னு சொல்லி சொன்னால் இப்போ அவரெல்லாம் வந்து லிபரேட்டட் சோல்னு சொல்கிறதில்லை. இப்போ அவருமே என்னங்கன்னா ஒரு ஏதோ பயிற்சியும் முயற்சி பண்ணி மனசை கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுருக்கிறாரு. இப்போ அவரே என்னங்கன்னா பல சந்தர்ப்பத்தில் அந்த பேலன்ஸை தவறிட்டேன், எனக்கு ஏன் டென்ஷன் வருது. இப்போ அவருக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பிளட் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கு, பிளட் ப்ரெஷராக இருந்திருக்கிறதுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் ஏன் வந்துன்னு சொல்லி அதுக்கே டென்ஷன் ஆகியிருக்காரு அவர். அதனால் எனக்கு எப்படி டென்ஷன், எனக்கு பிளட் ப்ரெஷர் எப்படி வரலாம்னு சொல்லி அவரே டென்ஷன் பாருறாரு. அதனால் நிறையா டென்ஷன் ஆகிற சூழ்நிலையெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அது நமக்கு அது குவஸ்டினே இல்லை. டென்ஷன் ஆனாலும் சரிதான், ஆகாமல் போனாலும் சரிதான், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அது வந்து மனோலயத்தில் நீங்கள் எல்லாமே பாசிபிள் தான். நீங்கள் அந்த நிலையை வேண்டாம், அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது தவறுங்கிறது நமக்கே தெரியும். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஏழியராகவே அது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தசைக்கே நம்ம போக மாட்டோம், அது அப்படியே லிபரேஷனில் விட்டுருவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரமோ அந்த இதை நம்ம உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சரியான இடத்துக்கு வந்துடும். அதாவது
ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வருது, மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கு, அதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன், மகிழ்ச்சியே வான்னு சொல்லி நமக்கு விட்றதில்லை. அது மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடுது. ஒருத்தர் உங்களை திட்டிடுறாரு, திட்டாரு எனக்கு கோபம் வரணும்னு சொல்லி நம்ம கோபப்படுறதில்லை. திட்டின உடனே நம்மளை அறியாமலே கோபம் வந்துடுது, வருத்தம் வந்துடுது. இப்போ இதெல்லாம் நம்மளை அறியாமலே வர்றது. அதனால் அது அப்படித்தான் நிழல் மாதிரி நினச்சிட வேண்டியதான். இதில் எதையாவது உதவிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த உதவிங்கிறது செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் அதை உதவினு சொல்கிறது. அந்த செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிடலாம். செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த உணர்ச்சி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்முடைய கவனம் எங்கன்னு சொல்லி சொன்னால், செயலா உணர்வா, செயலை சரி பண்ணணுமா உணர்ச்சிகளை சரி பண்ணணுமாங்கிற கேள்விட்டோன்னு சொன்னால் செயலை மட்டும்தான் நம்ம சரி பண்ணணும். ஒருத்தர் இப்போ உதாரணத்தில் வந்து திட்டுறாருன்னு சொல்லி சொன்னால் நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, அவரை நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவரை என்ன மாதிரி பண்ணணும், அவரை நம்ம பதில் கூட நீங்கள் திட்டிக்கிடலாம். அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவரை சரி நிர்வாகம் பண்ணணும். அந்த இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் உதவிக்கு எடுத்துக்கிடலாம். நீங்கள் உணர்ச்சி சரி பண்ணுவேன், அவர் திட்டினாலும் நான் வந்து எனக்கு வலிக்கவே கூடாது, அவர் திட்டத்திட்ட எனக்கு சந்தோஷமாக நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு நீ பண்ண. உணர்ச்சிகளை பொறுத்தளவில் உங்களை சரி பண்ணுற வேலையில் நீங்கள் இறங்க வேண்டாம். உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுங்கிறது உங்களை சரி பண்ணுற மாதிரி, செயலை சரி பண்ணுறதுங்கிறது உங்களுடைய புறத்தை சரி பண்ணும். புறத்தை நீங்கள் சரி பண்ண தான் செய்யணும். அது அதுபோக்கில் எங்கே விட்டுறக்கூடாது. அதை வந்து அது அதுபோக்கில் இயங்குறதுன்னு சொல்லி சொன்னால் அதுபோக்கில் இயங்குதுன்னு சொன்னால் அது அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பிறகு சரியாக ஆகாது. அதனால் புறத்தை வந்து நம்ம இயக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம செயல்படணும். இப்போ அங்கே தான் என்ன சொன்னால், புறத்தில் நம்ம செய்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எதனாலும் செய்கிறான்னு அர்த்தம் இல்லை. அங்கே வந்து தர்ம நியாயங்கள்ங்கிறது தான். ஒரு தர்மத்தை பின்பற்றணும், ஒரு நியாயத்தை பின்பற்றணும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை ஒரு முறைப்படி அறிவோடு நீங்கள் செய்யணும். இங்கே வந்து அகத்தை பொறுத்தளவில் பார்த்தா வந்து அமைதியாக இருக்கிறது தானே அறிவுடைமை, கோபமே இல்லாமல் இருக்கிறது தானே அறிவுடைமை, டென்ஷனே இருக்கலாமல் இருக்கிறது தானே அறிவுடைமைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அது வந்து அது பார்க்குறக்கு எப்படி தருது, ஆனால் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதா அறிவில்லாத தனங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அறிவை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறணும். அறிவுங்கிறதுக்கே அங்கே வேலையே கிடையாது, அது மனசு தான். மனம் வந்து மனம் போன போகிற போக்கில்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது இங்கே அகத்தை பொறுத்தவரை மனசு தான் அங்கே வேலை. அறிவுங்கிறது கிளாஸிஃபிகேஷனுக்கு வராது, அங்கே வந்து அறிவே கிடையாது, அது மனசு தான். அதனால் அது வந்து மனம் போன போக்கில் தான் இயங்கும். அது அப்படியே எப்படி வேணாலும் இயங்கின்னு கொண்டு விட்ற வேண்டியது. அங்கே அறிவு அங்கே கொண்டுடவே கூடாது. அறிவெல்லாம் நீங்கள் புறத்தில் நப்பாட்டிக்கிடுங்க, உங்கள் வேலைகளுக்கு வச்சுக்கிடுங்க. இங்கே அறிவு இங்கே கொண்டுடவே கொண்டுறாது. சேர்த்து விட்டுருக்க, அதையும் ஒரு தாட்டாவே எடுத்துக்கிடுங்க. அது தாட்டை எப்படி அந்த தாட்டை பொறுத்தளவில் இதை இருந்துட்டு போட்டோம். அது அப்படி அது வந்து அலை தாட்டுங்கிறதே அலைபாயக்கூடிய தன்மை தான். அதில் வந்து நீங்கள் ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும் கூட்டுறதெல்லாம் சிலதெல்லாம் யோகாவில் பண்ணலாம். அதெல்லாம் அந்த ஃப்ரீக்குவன்சி அலைவரிசை கூட்டுறது குறைக்கிறதுங்கிறதுலாம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது அந்த அந்த இதே வேண்டாம். அதெல்லாம் நம்ம ஒரு ஆரம்பகால பயிற்சிகளுக்காக உள்ளது. அது இப்போ நமக்கு வந்து அது அடுத்த கட்டத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிடுங்க. அடுத்த கட்டத்தில் எல்லாமே சுதந்திரம் தான், எப்படி வேணாலும் எங்கிட்டு போனே விட்டுறாண்டே. எல்லாத்துக்கும் லைசன்ஸ், அகத்தை பொறுத்தல டோட்டல் லைசன்ஸ், முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். பண்ணலாம் 11:45 நம்ம அசம்பிளாயிடலாம்.